சனாதனம் பற்றி விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன? இல்லை, அவர் எதுக்கு சொன்னாருன்னு தெரியலீங்க. அவர் என்னத்தையோ சொல்லியிருக்காரு, அங்கே வழக்குக்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதில் அதிமுக கருத்து சொல்லணுங்கிறாங்க. அதிமுக ஏன் கருத்து சொல்ல வேண்டும் என்று தெரியல. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எல்லா விதமான ஆதிக்க சிந்தனைகளுக்கும் நாங்கள் எதிராக இருக்கிறோம். மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில், ஆண் பெண் என்கிற பாலின வேறுபாட்டின் அடிப்படையில், எதன் அடிப்படையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சப்ரஸ் பண்ணா அப்படின்னு சொன்னால் அதை அதிமுக ஏற்காது, அதற்கு எதிராக நிற்கும். இவ்வளவுதான் எங்களுடைய நிலை. இதில் நீங்கள் சனாதனத்தை எதிர்ப்பீர்களா, சனாதனத்தை அழிப்பீர்களா, ஏன் ஏன் நாங்கள் போய் எதிர்த்துட்டு இருக்கணும்? சனாதனம் என்கிற அந்த சொல்லையே தன்னுடைய தாங்கள் வணங்குகிற சமயத்தினுடைய அடையாளமாகத்தான் வடக்கே இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டிலே நிலை வேறு. நாம் வந்து இந்து சமயம் என்று சொல்கிறார்கள், சைவர்கள் வைணவர்கள் என்று கூட நாம் பயன்படுத்துகிறோம். அவர்கள் சனாதனம் என்கிற சொல்லை அவ்வளோ புனிதமாக பார்க்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஒருவனுடைய நம்பிக்கையை, ஒருவனுடைய சிந்தனைக்குள்ளே போய் இந்த மாதிரியான ஒரு ஆசிட் வீச் அடிப்பதை போன்ற வேலையை, ஏதோ மைக் இருக்கிறது என்பதற்காக, ஏதோ அப்பா இருந்தார் நானும் அமைச்சராகிவிட்டேன் என்பதற்காக உதயநிதி உளறிக்கொண்டே தெரிவார் என்று சொன்னால், இது அவருக்கு மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய பின்னடைவைத்தான் கொடுத்து கொண்டிருக்கும். நீங்கள் பாருங்கள், எதிர்கட்சிகள் தான் வழக்கமாக எதிர்ப்பாங்க, கூட்டணி கட்சி எதிர்க்கிறாங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸில் அங்கேருந்து மரியாதைக்குரிய அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள், அவர் சொல்லுகிறார் சின்ன பையன் பார்த்துக்கலாங்கிறாங்க. யாரை? உதயநிதியை. அப்போ சின்ன பையனாக இருக்கிறவரை கொண்டு வந்து அமைச்சராக வச்சிருக்கிற இந்த நாட்டினுடைய முதலமைச்சரைத்தான் நாம் தவறு சொல்ல வேண்டும். எனவே இந்த சனாதனம் குறித்த இன்னொன்று, இவங்களுக்கு சனாதன ஒழிப்புனா மூட நம்பிக்கை ஒழிப்பு என்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இவங்க அதுக்கெல்லாம் அப்படியான மூட நம்பிக்கையை ஒழிக்கிற ஆட்களும் அல்ல. கருணாநிதியே கடைசி வரைக்கும் மஞ்சள் போட்டுக்கொண்டே சுற்றிய ஒரு சனாதனி தான். நீங்கள் எழுதிய நான் உறுதியாகவே சொல்கிறேன், அவரே ஒரு சனாதனி தான். அவர் மஞ்சள் துண்டு தான் போட்டு சுத்தினார். அவருக்கு எல்லா விதமான மூட நம்பிக்கைகளும் இருந்தது. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கதே இல்லாத மாதிரியே காட்டிக்குவாங்க. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், இந்த 1000 ரூபா திட்டம் குறித்து கேட்டீங்க இல்லையா, இந்த 1000 ரூபா திட்டம் அண்ணாவின் பிறந்த நாளில் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொன்னாங்க இல்லைங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் வந்துடுங்கிறாங்க. ஆனால் முதல் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் 15 தானே அண்ணா பிறந்த நாள், 14ஆம் தேதியே போய்விட்டது பணம். முதலமைச்சர் பெருமையோடு சொல்லுகிறார், ஒரு நாள் முன்கூட்டியே பணம் கொடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறார். அதைவே விளம்பரம் பண்ணுகிறார்கள். ஏன் ஒரு நாள் முன்கூட்டி போச்சு? ஏனென்றால் 14ஆம் தேதி அமாவாசை. அதுதான் காரணம். 15ஆம் தேதி பாட்டியுமே ஒரு காரியத்தை தொடங்க மாட்டோம். எப்படி ஒழிக்கிறாங்க பார்த்தீங்களா சனாதனத்தை? எனவே இவர்கள் முடி முதல் அடிவரை முழுவதும் பொய், அதுதான் திமுக. எனவே இவர்கள் சும்மா ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. மக்களினுடைய பிரச்சனைகளை திசை திருப்பிற்கு அதிமுக கேட்கிறது, நீங்கள் உயர்த்திய மின் கட்டணத்தை உடனடியாக குறையுங்கள்னு கேட்குறோம். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பால் பொருட்களின் விலையை குறையுங்கள்னு கேட்குறோம். கட்டுமான பொருட்களினுடைய விலையை குறையுங்கள்னு கேட்குறோம். தக்காளி வாங்கி சாப்பிட முடியாத அளவிற்கு இந்த நாட்டில் மக்களினுடைய நிலை போய்விட்டது, அதை குறித்து கவனம் செலுத்துங்கள்ங்கிறோம். அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் ஒரு குழந்தையை சேர்த்துறாங்க, அந்த குழந்தை சாதாரண சிகிச்சை கொண்டு போன குழந்தையை பிணமாக வெளியே கொடுக்குறாங்க. அரசு மருத்துவமனைகளினுடைய தரம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது, இதை கவனியுங்கள் என்று கேட்கிறோம். 1008 பிரச்சனை நம்மை சுற்றி இருக்கிற போது இதை சொல்லிக் கொண்டிருந்தால், இவன் சனாதனம் குறித்து பேசி மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறான். இது திமுகவினுடைய பிறவி குணம். எனவே அதை கருணாநிதிக்கு பேரனாக, ஸ்டாலினுக்கு மகனாக தப்பாமல் பிறந்திருக்கிறார் உதயநிதி என்பதை தான் அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு சில இடங்கள்ல பேனருங்கள்லாம் நம்ம பார்த்தோம், ஸ்டாலின், அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அவருடைய மகனுடைய படங்களும் நிறைய இடங்களில் பார்க்கப்போச்சு. அதை பார்க்கும்போது அது இவங்க பார்க்கும்போது என்ன நினைக்கிறதுங்க, இவங்க வந்து வரலாறு முழுவதும் ஆண்டான் அடிமை என்கிற சிந்தனை இருந்தது, அது உடஞ்சு 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி 20ஆம் நூற்றாண்டு தான் வந்து ஜனநாயகத்தை அரவணைத்து கொண்டது. இவர்கள் இன்னும் வளரவே இல்லைன்னு அர்த்தம். இவங்க இன்னும் 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற பரிணாம வளர்ச்சி அடையாத மனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அதுக்கு வேறு என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருவனுக்கு பிறந்தவன் என்கிற தகுதியினாலேயே ஒருவன் எனக்கு தலைவனாவான் என்று சொன்னால், அதை விட அருவறுக்கத்தக்க சிந்தனை வேறு என்ன இருக்க முடியும் இந்த யுகத்தில், இந்த ஜனநாயக யுகத்தில்? என்ன தகுதியின் அடிப்படையிலே அவன் வருகிறார், அதை பற்றி கேள்வி. இன்பநிதிக்கு போஸ்ட் அடிக்கிறான்னா அவன் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சியே அடையாத ஒரு அறிவிலி கூட்டமாக இவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், அடிமை கூட்டமாக இருக்கிறார்கள் தான் வெளிப்படையாக தெரியுது. அது நீ காலம், அது திமுககாரர்கள் தான் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். நாம் என்ன சொல்கிறதுங்க, பாவம், அவங்கள பார்த்து பரிதாபப்படுறோம், ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு என்ன செய்யும்? நீட் விவகாரம் எப்போதான் சார் முடிவுக்கு வரும்? இன்னும் எத்தனை இழப்புகளை பார்த்தா அந்த நீட் வந்து விளக்கும்? இல்லை, இப்போ நீட்டுக்கு வந்துங்க, இப்போ இது ஒரு விஞ்ஞான பூர்வமாக பார்க்கணுங்க. நீட்டுங்கிற தேர்வு கொண்டு வந்ததுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா, மாநில அரசுகளின் மாநில பட்டியலில் வந்து நம்ம கல்வி இன்றைக்கு இல்லை, அது பொதுப்பட்டியலில் இருக்குது. எனவே மத்திய அரசு கல்வி குறித்து தீர்மானிக்கிற இடத்துல இருக்குது. எப்போ பொதுப்பட்டியலுக்கு போச்சு? கருணாநிதியின் ஆட்சிக்கால எமர்ஜென்சி பீரியடில் தான் போச்சு, எமர்ஜென்சியில் எடுத்துட்டாங்க. அதன் பிறகு 18 வருஷம் திமுக
மத்திய அரசுல பங்கெடுத்திருக்கு. அன்னைக்கு நீ வந்து அந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா நீட்டுங்கிற தேர்வு கொண்டு வந்திருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியது யார்? இதே காங்கிரஸ் கூட இருந்தது, இதே திமுக. அன்னைக்கு நீ அவங்க கூட தான் கூட்டணியில் இருந்த. உன்னுடைய ஆட்சி காலத்திலே தான் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த நீட் தேர்வு வருகிறது. இதை எதிர்த்து போராடியது யார்? நீட்டை தமிழ்நாட்டுக்குள்ளே விடமாட்டோம்னு சொன்னது யார்? அண்ணாதிமுக. 2016 தேர்தல் பரப்புரை கூட்டம் வரைக்குமே நம்ம அதை பேசியிருக்கிறோம், மீண்டும் மீண்டும் பேசியிருக்கிறோம், விடவே அனுமதிக்கவும் இல்லை. எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி வந்த பிறகு நீட் தேர்வு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவினால் உள்ளே வருகிறது. புரியுதானுங்களா? நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு நீங்கள் நிறுத்த முடியாது, எந்த முதலமைச்சரும் நிறுத்த முடியாது. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாதிமுக தான் நீட் தேர்வை கொண்டு வந்துருச்சுன்னாங்க. அண்ணாதிமுக கையெழுத்து போட்டு கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு நீ கையெழுத்து போட்டு நீக்கி விடலாம். ஏனென்றால் அவரும் முதலமைச்சர், இன்றைக்கு நீயும் முதலமைச்சர். இப்பொழுது புரிகிறதா? அவர் கொண்டு வரவில்லை, வந்தது நீதிமன்றத்தின் மூலமாக வந்தது. வந்தவுடனேயே அண்ணாதிமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அண்ணாதிமுக தொடர்ந்த வழக்கிலே இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொன்னார். இது அரசமைப்புக்கு எதிரானது என்று சொன்னார் நீட் தேர்வு. அப்போ இவங்க இந்த திமுகவினால் உள்ள கொண்டு வரப்பட்ட தேர்வை எதிர்த்து போராடினோம். அந்த தேர்வினால் அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்பதை பார்த்தோம். அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த சாதாரண குழந்தைகள், கிராமப்புறங்களிலே வாழுகிற குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்த பிறகுதான் 7.5 விழுக்காடு உள் இட ஒதுக்கீட்டை நீட் தேர்விலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்தார். முந்தா நாள் வந்து ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு குழந்தை வந்து இந்த விளையாடுறதுக்கு ஏதோ ரீசார்ஜ் பண்ணுற காசு கொடுக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். சரிதானுங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா தற்கொலைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 12 வகுப்பு எழுதுறங்காட்டி குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறான். எனவே குழந்தைகளினுடைய தற்கொலை என்பது மிக மிக கவனமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம்தான். அது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான்னா கூட இதை அரசியல்வாதிகள் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த தேர்வு வேண்டாம். ஏன் தேர்வு வேண்டாம்னு நம்ம இன்றைக்கும் அண்ணாதிமுக சொல்லுதுன்னா, 12 வகுப்பு தேர்வு எழுதியவனுக்கு இனி ஒரு தேர்வுக்கு தயாராகிற அந்த மன உளைச்சல் வேண்டாம் அப்படிங்கிற அளவில் தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இவர்கள் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டிருப்பது, இந்த தேர்வே வந்துடக்கூடாது, இந்த தேர்வினால் தான் நான் இப்போ சொல்கிறேன், இந்த மரணங்கள் நடப்பதற்கு காரணம் உதயநிதி தான். நான் வந்தவுடனே இந்த தேர்வில் முதல் கையெழுத்து போட்டு இதை நிறுத்துவேன்னு நீ சொன்னவர், அதை நம்பித்தான் அந்த குழந்தைகள் நின்னாங்க. புரியுதானுங்களா? இந்த நம்பிக்கை, அதன் பிறகு கொடுக்கப்பட்ட ஏமாற்றத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கான மரணங்கள். நீ அன்றைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அரசியலுக்காக இந்த பொய்யை சொல்லாமல், இதுதான் நிதர்சனம், இதன்படி தான் நடக்க முடியும், இப்படி தான் இருக்குது கான்ஸ்டியூஷன், நாங்கள் தான் தவறு செய்து விட்டோம் என்று ஒத்துக்கொண்டிருந்தால் இந்த பலிகள் உயிர் பலிகள் நடக்காது. அப்போ யார் காரணம் இதுக்கு? இன்றைக்கு வந்து உதயநிதி கூப்பிடுறாரு, வாங்க நீங்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களின் வீட்டு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணலாம், அண்ணாதிமுக வருமானு கேட்குறாரு. எங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு கும்பரவளவருக்கு? எந்தக்கு வரணும் உதயநிதி முன்னாடி? நீ கொண்டு போய் காற்றுல இறக்கி விட்டு போயிடுவேன். உதயநிதி முன்னாடி போனோ, ஸ்டாலின் முன்னாடி போனோ, கருணாநிதி முன்னாடி ஒருத்த உருப்பட்டதாக வரலாறு உண்டா? அப்போ நான் என்ன கேட்குறேன், அண்ணாதிமுக எதுக்கப்போ வரணும்? நாங்கள் தான் சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறோம், நாங்கள் தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம், நாங்கள் தான் இதை தொடர்ச்சியாக எதிர்த்துருக்கிறோம். நீ எங்கிட்ட ரகசியம் இருக்குது, நான் வந்தோடனே கையெழுத்து போட்டுருவேன், உடனே நீக்கிடுவேன் சொன்ன நீ தானே இப்போ பதில் சொல்லணும். நீ எதுக்கு அண்ணாதிமுக கூப்பிடுற? எனவே இவர்கள் இதிலும் ரெட்டை வேடம் போடுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தீங்கனாலுங்க பொய்யுங்க. பொய்யை வந்து இவ்வளவு கூச்சம் இல்லாமல் பேசுவதற்கு திமுக காரணை தவிர உலகத்தில் எவராலும் முடியாது. கதும் கருணாநிதி குடும்பம் பேசுகிற பொய் இருக்கிறதே, அடே எங்கப்பா, பொய் பேசுவதிலேயே முனைவர் பட்டம் வாங்கியவர்கள் இவர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டுக்கு என்ன? நாம் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோது நீட் இருந்ததுங்க. நீட் உள்ளே வந்துச்சு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி. அன்றைக்கு அண்ணாதிமுக எடுத்த நடவடிக்கை தாங்க இந்த 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு. நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் அரசு பள்ளியிலிருந்து எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க? நான் சொல்கிறேங்க, நான் பேராசிரியராக கல்லூரியில் பணியாற்றி வந்தேன். நான் தொடர்ச்சியாக மாணவர்களுடைய மார்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் தான். நான் சொல்கிறேன், 100 பேருக்கும் குறைவுங்க அரசு பள்ளியிலிருந்து. நம்ம பப்ளிக் எக்ஸாம் மட்டும் எழுதி போகிறது 100 பேருக்கும் குறைவு தான் இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 700 பிள்ளைகள் போகிறாங்க. எப்படி போகிறாங்க? 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டின் காரணமாக போகிறாங்க. அப்போ இதை செஞ்சு காட்டு சாதனை பண்ணுனது யார்? இதை ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்க? ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்த எங்களுடைய பொதுச் செயலாளர், அவருடைய மூலையில் தானே இது உதிச்சிருக்குது. அந்த குழந்தைகளுக்கு செய்யணுங்கிற சிந்தனை அவருக்கு தானே வந்திருக்கு. அதனுடைய விளைவு இன்றைக்கு 3-4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2500-3000 குழந்தைகள் ஏழை குடிசைகளில் இருந்து போயிட்டாங்க, மருத்துவக் கல்லூரிகளுக்கு இருக்கிறாங்க. அதுக்கான சாதனை செஞ்சு காட்டுனது யாரு? அப்போ அதை நீ அங்கீகரிக்கவே மாட்டேன், அதை மறைப்பதற்காக இதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பேன்னா? அதிமுக அதற்கான எல்லா வேலைகளையும் செய்தது. நம்முடைய சிலபஸினுடைய மாற்றத்தை உடனடியாக கொண்டு வந்து அமலுக்கு கொண்டு வந்துச்சு. உடனடியாக இலவச நீட் தேர்வு பயிற்சிகளை கொடுக்க தொடங்குச்சு அதிமுக ஆட்சி காலம். எனவே குழந்தைகள் நீட்லேயுமே பாஸ் பண்ண தொடங்கினாங்க. அதே நேரத்தில் நீட் வேண்டாம்ங்கிற சட்ட போராட்டத்தையும் அதிமுக நடத்துச்சு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது.
இவங்க வந்த பிறகுதானுங்க அத்தனையும் கொலாப்ஸ் பண்றது. அப்ப இது வேண்டுமென்றே பண்றாங்க. இவங்களுக்கு யார் உயிர் போனாலும் இவர்களுக்கு அரசியல் வேண்டும், ஆட்சி வேண்டும், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.